Dear students, I am Vijila. Today nama topic enna 12th standard la chapter 8 adha ionic equilibrium tamila vedichamanilai nu solluvom and chapter la ulla question number 2 enna question na discuss the Lowry-Bronsted concept of acid and bases adhavadhu Lowry-Bronsted ingra scientist undu acid pathiyum base pathiyum enna sollirukanga nu paaka porom ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஒரு சப் ஹெட்டிங்காக போடணும். அப்படி பார்க்கும் போடும்போது அதோடய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸோ Lowry-Bronsted கான்செப்ட். Lowry-Bronsted கான்செப்டோட இன்னொரு நேம் என்னென்னா ப்ரோட்டான் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோட்டான் அப்படின்னாலே ஹைட்ரஜன். எதனால் இது ப்ரோட்டான் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த லௌரியும் இந்த ப்ரான்ஸ்டட்டும் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு ப்ரோட்டானை வச்சு தான் சொல்ல போகிறாங்க. ப்ரோட்டானை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதனால தான் அது என்னதுன்னு சொல்கிறோம், ப்ரோட்டான் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆசிட்னா என்ன அப்படின்னா, ஆசிட் இஸ் ஏ ப்ரோட்டான் டோனார். அதாவது ப்ரோட்டானை கொடுத்துச்சுன்னா அது ஆசிட். ப்ரோட்டான்ங்கிறது என்னதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனை கொடுக்குற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னது, ஆசிட். தென் பேஸ், பேஸுங்கிறது எப்போதுமே ஆசிடுக்கு ஆப்போசிட். இங்கே ப்ரோட்டான் டோனார்னா அங்கே என்ன பண்ணும், ப்ரோட்டான் அக்செப்டார். அதாவது அந்த ஹைட்ரஜனை வாங்குகிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே என்னதுன்னா பேஸுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். HCl, அதாவது HCl-னா என்னன்னு உங்களுக்கு கீழே எழுதியிருக்கேன், ஹைட்ரஜன் குளோரைடு. தென் வாட்டர், வாட்டரோட ஃபார்முலா தான் H2O. இந்த ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஹைட்ரோனியம் அயான் H3O+ குளோரைட் அயான் அதாவது Cl- வந்து கிடைக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, HCl வந்து என்ன செய்யுதுன்னா அதுட்ட இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து யாருக்கு கொடுக்குதுன்னா வாட்டருக்கு கொடுக்குது. அப்போது HCl தன்கிட்ட இருக்கிற அந்த ஹைட்ரஜனை அதாவது புரோட்டானை வாட்டருக்கு டொனேட் பண்ணிட்டு, டொனேட் பண்ணுறதுனால அந்த HCl-ங்கிறது என்னது, ஒரு ஆசிட். தென் என்ன பண்ணுது, இந்த வாட்டர் வந்து இந்த HCl-ல இருந்து இந்த ஹைட்ரஜனை வாங்கிட்டு, வாங்குறதுனால அது வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. ஸோ வாட்டர் இஸ் எ பேஸ். இப்போ இந்த HCl அதுகிட்ட இருக்கிற ஹைட்ரஜனை இந்த வாட்டர்கிட்ட கொடுத்த உடனே ஆல்ரெடி வாட்டரில் நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கு இன்னொரு ஹைட்ரஜன் அதாவது புரோட்டான் ஆட் ஆகுது. அப்போ வாட்டருடைய ஹைட்ரஜனோட எண்ணிக்கை வாட்டரில் எத்தனை ஆயிரும், 3 ஆயிரும், H3O+. இங்கே என்ன ஆயிடுது, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுது, Cl-. இங்கே உனக்கு ஒரு டவுட் வரலாம், எதனால் ப்ளஸ் போடுறாங்க, எதனால் மைனஸ் போடுறாங்க. ப்ளஸ்ஸுங்கிறது என்னதை குறிக்கும்னா ஆசிடை குறிக்கும். மைனஸுங்கிறது எதை குறிக்கும்னா பேஸை குறிக்கும். இங்கே H3O+ வந்து H3O-ங்கிறது ஒரு ஆசிடுன்னு சொல்லிட்டோம். எப்படி சொல்லிட்டோம், அது வந்து HCl-லேருந்து உள்ள ஹைட்ரஜனை வாங்கிட்டு, அதனால் அது என்னது, ஒரு ஆசிடு. Cl-, அதாவது அது வந்து ஹைட்ரஜனை இழந்துட்டு, அதனால் அது வந்து என்ன சொல்கிறோம், மைனஸ் அதாவது பேஸுன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம இப்போ வேர்டிங்ஸில் எழுதியிருக்கோம். வென் HCl அதாவது ஹைட்ரஜன் குளோரைட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், ஹைட்ரஜன் குளோரைடை எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது HCl டொனேட்ஸ் ஏ ப்ரோட்டான். ப்ரோட்டானை டொனேட் பண்ணுது யாருக்கு, வாட்டருக்கு. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், HCl இஸ் ஏ ஆசிட். தென் H2O என்ன பண்ணுது, அக்செப்ட் ஏ ப்ரோட்டான். எதுகிட்ட இருந்து, ஃப்ரம் HCl. HCl-லேருந்து ப்ரோட்டானை வந்து வாட்டர் அக்செப்ட் பண்ணுது. ஸோ அது என்னது, H2O இஸ் ஏ பேஸ். ஸோ சிம்பிளாக நீ இந்த இவ்வளோ பேராகிராஃபில் உள்ளது தான் இதில் இருக்குது. HCl-ங்கிறது ஆசிடுன்னு சொல்கிறோம், H2O-ங்கிறது பேஸுன்னு சொல்கிறோம். இப்போ 3 marks கேட்டாங்கன்னா நீ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கொஷினை 3 marks கேட்டாங்கன்னா H2O பேஸ் இதோட நீ ஸ்டாப் பண்ணிடலாம். ஒருவேளை இது 5 marks வந்துச்சுன்னா என்ன பண்ணனா, இன்னும் அந்த ரியாக்ஷன் Lowry-Bronsted கான்செப்டை பற்றி இன்னும் சொல்லணும். என்னென்னா இப்போ நம்ம முதல்ல பார்த்த ரியாக்ஷனை வந்து அப்படியே ரிவர்ஸாக எழுதுகிறோம். லெட் அஸ் கன்சிடர் த ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரிவர்ஸ் ரியாக்ஷனாக என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும், ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். அப்போ முதல்ல உள்ள ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததை நம்ம லெஃப்ட் எழுதிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை ரைட் சைடு எழுதியாச்சு. இங்கே என்ன நடக்குன்னா, அந்த ஹைட்ரோனியம் அயான் H3O+ ப்ளஸ் Cl- ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய, ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அதாவது புரோட்டானை வந்து இது யாருக்கு கொடுக்குனா Cl- கொடுக்குது. அப்போ Cl- எப்படி ஆயிரும், HCl ஆயிரும். அதாவது இது புரோட்டானை வந்து என்ன செஞ்சுட்டு உனக்கு வந்து டொனேட் பண்ணிவிட்டு, ஸோ இட் இஸ் ஏ ஆசிட். Cl- என்ன பண்ணிட்டு, புரோட்டானை இதுகிட்டருந்து வாங்கிட்டு, ஸோ Cl- இஸ் ஏ பேஸ். அதை தான் நம்ம கீழே வேர்டிங்ஸில் எழுதியிருக்கோம், H3O+
donates proton to Cl minus அதாவது H3O plus அதுக்கிட்ட இருக்கிற புரோட்டான அதாவது ஒரு ஹைட்ரஜனை யாருக்கு கொடுக்கு Cl minusக்கு கொடுத்துருது அப்படி கொடுக்கறதுனால H3O plus is a acid வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தென் ஏன்னா உனக்கு ஒன்வரில் கூட கேட்கலாம் H3O plus வந்து ஆசிடா பேஸா அப்படின்னு தென் சிஎல் மைனஸ் என்ன பண்ணுதுன்னா புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணுது யார்கிட்ட இருந்து H3O பிளஸ்கிட்ட இருந்து ஸோ சிஎல் மைனஸ் அக்செப்ட் பண்ணுறதுனால வாங்குறதுனால சிஎல் மைனஸ்ங்கிறது என்னது ஒரு பேஸ் இப்போ இதே கான்செப்ட் படி காஞ்சிகேட் ஆசிட்னா என்ன காஞ்சிகேட் பேஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் வெறும் ஆசிட்னா என்ன வெறும் பேஸ்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ காஞ்சிகேட் ஆசிட்னா என்ன காஞ்சிகேட் பேஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இதுக்கும் அதே ஈக்குவேஷனை தான் எடுத்திருக்கோம் சரியா ஹைட்ரஜன் குளோரைட் வாட்டரோட ரியாக்ட் ஆகிற அதே ஈக்குவேஷனை தான் எடுத்திருக்கோம் இந்த ரியாக்ஷனில் இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஹெச்சிசிஎலும் சிஎல் மைனஸும் எனது காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்கிறோம் கீழே அதேமாதிரி இந்த H2Oவும் H3O ப்ளஸ்ஸும் எனது காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர்னு சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஹெச்சிசிஎல் அதாவது இது ஒரு ஆசிட் இந்த ஆசிட்லேருந்து தான் எது உருவாகிருக்கு சிஎல் மைனஸுங்கிற ஒரு பேஸ் உருவாகிருக்கு அப்போ இந்த ரெண்டு பேருமே யார் ஒரு பேர் ஆசிட் பேஸ் பேர் அதான் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் அதே மாதிரி இந்த H2Oல இருந்து தான் எது உருவாகிருக்கு H3O ப்ளஸ் உருவாகிருக்கு ஸோ இந்த ரெண்டுமே எனது ஒரு காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர் அதை தான் இங்கே வேடிங்ஸில் எழுதியிருக்கு சிஎல் மைனஸ் இந்த சிஎல் மைனஸ்ங்கிறது எனது ஒரு காஞ்சிகேட் பேஸ் யாரோட பேஸு ஹெச்சிசிஎலோட பேஸு தென் ஹெச்சிசிஎல்ங்கிறது ஒரு காஞ்சிகேட் ஆசிடு யாரோட ஆசிடு இந்த சிஎல் மைனஸோட ஆசிட் அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேர் அதே மாதிரி தான் H3O ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு காஞ்சிகேட் ஆசிட் ஆஃப் த H2O யாரோட காஞ்சிகேட் ஆசிடு H2Oட காஞ்சிகேட் ஆசிடு இப்போ இதோட லிமிட்டேஷன்ஸை பார்ப்போம் லிமிட்டேஷன்ஸ்னால என்னென்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த கான்செப்டால் என்ன முடியாது அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் லைக் BF3 AlCl3 அதாவது போரான் ட்ரைஃப்ளோரைட் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இதை வந்து இந்த காம்பவுண்ட்ஸை இந்த சப்ஸ்டன்ஸை இந்த கான்செப்டை வச்சு நம்ம ஆசிடாக பேஸான்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஆசிடு தான் பட் நம்மளால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட லௌரி பிரான்ஸ்டட் கான்செப்டே எனது புரோட்டான் கான்செப்ட் ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் உன்னால் சொல்ல முடியுது ஹைட்ரஜனை கொடுத்தா அது வந்து எனது ஆசிடு ஹைட்ரஜனை வாங்கினா அது எனது பேஸுன்னு சொல்ல முடியுது பட் இங்கே ஹைட்ரஜனே இல்லையே BF3லேயும் ஹைட்ரஜன் இல்லை AlCl3லேயும் ஹைட்ரஜன் இல்லை அப்போ உன்னால் சொல்லவே முடியாது இது ஆசிடா பேஸான்னு பட் இது ஆசிடு தான் ஆனால் இந்த கான்செப்ட் அப்படி நம்மளால் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதுதான் இந்த லௌரி பிரான்ஸ்டட் கான்செப்டோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதோட லிமிட்டேஷன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் கேட்டால் நீ இதுவரை எழுதணும் 3 மார்க்ஸ் கேட்டால் இதுவரை எழுதணும்னு ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்